ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பாக்ஸில் சாப்பாடு போட போகிறாங்க. தினம் தினம் புதுசாக பண்ணுறாங்க, ஒன்றுமே கிடையாது. அதே கொஞ்சோண்டு சாதத்தை போட்டு மேலே சாம்பாரோ ரசமோ ஊற்றி அனுப்புவது. உள்ளே போய் எவ்வளோ நேரம் வேலைக்கு போகிறதா இல்லை? ஏய், நீ சாப்பாடு கொண்டு வரையா இல்லை நான் ஹோட்டலே எதாவது வாங்கிட்டுமா? லக்ஷ்மி வர இருங்க, வர இருங்க. கொஞ்சம் என்ன சாப்பாடு எடுத்துன்னு வர போயிட்டு நம்ம ட்ரெஸ் எல்லாம் எப்படி மாற்றின்னு வந்துக்கிற? சாப்பாடு எங்க? வேலைக்குலாம் எனக்கு எங்கேயே போக வேணாம், நம்ம வெளியே போகிறோம். ஓ, வெளியே போகிறோம் உங்கள் அம்மா வீட்டுக்கா? அண்ணா ஒன்றும் வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் அம்மா வீட்டுக்கு கூடுவோம் இல்லையா? நான் சொன்னேன் எங்கள் அம்மா வீட்டுக்குன்னு. பின் வேறங்க, நீங்கள் எவ்வளோ நாள் தான் கிளர்க் வேலைக்கே போகலான்னு இருக்கீங்க? அதுக்கு இருக்கிற கிளர்க் வேலை ரிசைன் பண்ணிட்டு வீட்டிலே உட்காந்து வேலை செய்ய சொல்கிறியா? ஏம்மா, நான் படித்த படிப்புக்கு அந்த வேலை தான் கொடுப்பாங்க, இன்னும் கலெக்டர் உத்தியோகமாக கொடுக்க போகிறாங்க. ஏன், நல்லா தானே சம்பளம் வருது, 18,000 ரூபா சம்பளம் நமக்கு, என்ன இன்னும் வலிக்குது? இதை விட சம்பாதிக்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நமக்கு. நம் சம்பாதிக்க என்ன, நீ எதை புதுசாக புதுரு போகிற என்ன விஷயம் சொல்லு. வேலை கிளம்புற இல்லைன்னா விடு, நீ இது மாதிரி. அட இருங்க, பர்மிஷன் போடுங்க. எவ்வளோ நாள் வேலை செய்றீங்க அதே சம்பளம் தான், ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அதே தான் இருக்குது. அம்மா, பர்மிஷன் போட்டால் கூட 300 ரூபா டெபிட் பண்ணுறவங்க 600 ரூபா சம்பளத்தில். போனால் போட்டங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறோம், ஒரு நாள் லீவ் போட மாட்டிங்களா? மரகர கழண்டு போச்சா, லட்சக்கணக்கில், அதுவும் நான். ஏமா, என்ன ஆச்சு உனக்கு, என்ன விஷயம்? நேற்று டிவி பார்த்தேன், அதில் ஒரு விளம்பரம் போட்டு வந்தாங்க, என்ட்ரி ஃபீஸு 100 ரூபாவா. டிவியை பார்த்தேன், விளம்பரம் போட்டுருந்தாங்க, என்ட்ரி ஃபீஸ் 100 ரூபா. என்ன ஏதோ லூசு தரம் ஒரு பிஸ்னஸுக்குங்க ஐடியா தராராம். அதான் டிவியில் இப்படி தான் ஏமாத்துறதுக்கு எல்லாமே பாருங்க. நீங்கள் எப்போ பாரு இதே சொல்லுங்கள், ஏமாத்துறான் ஏமாத்துறான், உள்ளே போய் பார்த்தா தானே தெரியும். அதுக்கு நம்ம போகலாம், அதெல்லாம் 200 ரூபா வேஸ்ட் பண்ணுவானா? ஏன், எவ்வளவோ வேஸ்ட் பண்ணுறோம், 200 ரூபா தானே. போவோம் பார்ப்போம், பிடிச்சா பண்ணுவோம். ஒருவேளை லட்சாதிபதி ஆகிட்டா பேசப்படும்ல? இது லட்சாதிபதியா? என்னடா இவளுங்க பேசுறதே புரியல. சரி, இப்போ என்ன, அங்கே போனோமா? ஆமாம் போகணும், என் ஃப்ரெண்டு ஒருத்தி வரேன்னு இருக்கா. ஓ, நீ கெட்டதும் இல்லாமல் உன் ஃப்ரெண்டை வேற கெடுத்துக்க வச்சு. வாங்க 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 சார், உட்காருங்க. உட்காருடி, உட்கார். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கமா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். சொல்லிட்டியாடி? இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், நானும் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன். அல்லா வந்துருவாரு, வானா வந்தாகணுமே. என்ன சார் இது, ஏதோ திடீர்னு என்ன பேசிக்கிறாங்க? எங்க சார் சொன்னா கேக்குறாங்க, எங்க சொல்றாங்க? ஆனா இவங்க சொல்றாங்கன்றதுக்காக நம்ம டக்குன்னு எடுத்தோன்னே குத்தி கொண்டு போட முடியாது சார். வெறும் 200 ரூபாய் தானே, போய் பார்த்தாதான் இல்லை. ஆமாம், சும்மா 200 ரூபாய் என்ன சிஸ்டர், நீங்கள் எம்புண்டாட்டி தான் அறிவு இல்லாமல் பேசுகிறான்னா அதெல்லாம் கண்டிப்பாக வரும். எங்கள் ஃப்ரெண்டு 2 பேரும் பேசி வந்தாச்சு, 2 பேரும் போகிறோம், என்ன ஏதுன்னு பார்க்குறோம், நம்ம லட்சாதிபதி ஆகிறோம் அவ்வளோதான் சார். அப்படிலாம் இவங்க சொல்கிறான்றதுக்காக நம்ம டக்குன்னு போய் கொண்டு போய் போட்ட முடியாது சார், உழைச்சி சம்பாதிக்கிறோம், 100 ரூபானாலும் காசு தான். திருப்பி தரேன்னு சொல்கிறாங்கல்ல, என்னத்தை திருப்பி தர போகிறாங்க? வந்தால் தானே உண்டு, தெரியாது. ஆமாம் சார், என்னதான் விளம்பரத்தை பார்த்து தொலைச்சிட்டாங்க. இன்னைக்கு நமக்கு வேலையும், நீங்கள லீவ் போட்டீங்களா? பர்மிஷனா சார்? லீவ் தான் சார் போட்டிருக்கேன், எனக்கும் லாஸ் ஆஃப் பே தான். ஆனா ஒன்னு சார், நம்ம போறோம், நல்லா தெளிவா கேக்குறோம், அதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்றோம். போறோம் அவ்வளவுதான். அவரே லீவ் போட்டாரு, நீங்க லீவ் போட மாட்டீங்களா? அதுதான் இதுதான் நமக்கு என்ன பண்ண முடியும் நம்ம? சரி, எங்கயாமா அது, எங்கமா அது விளம்பரத்தை போய், எந்த ஏரியா அது? நம்ம ஏரியாவா? அந்த விளம்பரத்தை நான் போன்ல எடுத்து வச்சிருக்கேன், காட்றேன், அந்த அட்ரஸ் கூட்டிட்டு போங்க. சரி போங்க சார், போய் பாப்போம் ஃபர்ஸ்ட் சார். எடுத்தோனே போட்ட முடியாது சார், ஆத்துல இருந்து போட்ட முடியாது, நம்ம உழைச்சி சம்பாதிக்கிறோம், 100 ரூபானாலும். அதுதானங்க, உங்களுக்கு என்னங்க தெரியும், இந்த ஒரு தடவை தானே ரிட்டர்ன் தர போறாங்க பணம், அதுக்கு அப்புறம் என்ன? ஆமா, தர போறாங்க, தந்தாதான் உண்டு. பாரு, இவங்க இப்படி தான் பேசுறாங்க. சரி சரி, மாமா நீங்க கிளம்பி கேட்டாதானே. அம்மா நீங்க கிளம்பி கார் இருந்தா புக் பண்ணுங்க, நம்ம போலாம், கிளம்புங்க. மனசு மாறிட்ட போறாங்க. காரை புக் பண்ணுங்கனா அப்படியே நேரா எல்லாமே போயிங்கறாங்க. போன் இது. அட வாங்க, ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. அது வேறவா, மூஞ்ச பத்தியே ஒண்ணுங்க. நீ சொன்னு வந்து இங்கே உட்காந்துட்டேன், நம்ம ஸ்கூலில் உட்காந்து மாதிரி உட்காந்துக்கிறோம், என்ன தான் சொல்ல போகிறான்னு தெரியல. நம்பிக்கை தான் எங்கள் வாழ்க்கை, கண்டிப்பாக ஜெயிப்போம். வேலைக்காவது போயிருக்கலாம் பா, இது 6 சேர் தான் போட்டுருந்தது, நீ கிளம்பு, அடுத்த பேச்சில் ஒன்றா உட்காந்துக்கா, ஒரு கூட்டம் வரும் போல. பிஸ்னஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதே நான் தான் சார். நீ தானே ஆடு கொடுத்துருந்தோம் இல்லையா? இல்லை, அதை நான் பார்க்கல, என் பொண்டாட்டி தான் பார்த்துட்டு சொன்னேன், அதனால தான் வந்தேன். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக இதில். சரி, அவங்க சொன்னாங்களேன்னு தான் வந்தோம். நீங்கள் தானே அது? இதுதான் சார், ஆண்களுடைய புத்தி வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதான் 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 இப்போ நாங்கள்லாம் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கு சொல்லித்தரோம்னா, ஆண்கள் என்ன நினைக்கிறாங்க, ஒரு சின்ன கூண்டுக்குள்ளே இதுதான் வருமானம், மாதம் 10,000 ரூபாய் 8,000 ரூபாய்
இந்த 8000 ரூபாய் குடும்பம் எடுத்துட்டு பொண்டாட்டி போட்டு அடிக்கிறது. அவங்க கொஞ்சம் பிராடா திங்க் பண்ணாலும் விட்டுறது இல்ல. மாசனும் ஏதோ ஒரு சம்பளம் சம்பாதிக்கிறதே எங்களுக்கு அதுலயே திருப்தி கிடைச்சது. அது திருப்தி கிடையாது சார், வாழ்க்கை அது கிடையாது சார். அதுக்காக நீங்க ஆம்பளைங்களே கேவலன்ற மாதிரி. ஆமா சார், நீங்க என்ன ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள கருத்து சொல்ல வர்றாரு, பேச விடுங்க. கருத்து கேக்குறதுக்காக இங்க வந்தோம். அது வந்து வீட்டுல பேசுங்க, இங்க நான் பேசுறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ண. பணம் கட்டிருக்கீங்கல்ல, நாங்க பணம் அதான் 100 ரூபாய் வாங்கி தானே உள்ள அனுப்புறீங்க. ஆமா சார், இப்ப என்னன்னா ஒரு ஆண் அப்படின்றவங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஒரு காலத்தில் ஆண் ரொம்ப பரந்த உலகத்தில் இருந்தான். இன்னைக்கு குறுகிய உலகத்துக்கு போன உடனே என்ன நினைக்கிறான், இவ்வளோ வருமானம் வந்தால் போதும், பொண்டாட்டிக்கிட்ட இந்த வருமானத்தை கொடுத்து இதில் வாழ்க்கை நடத்துமானா அவங்க நடத்த முடியல. லிப்ஸ்டிக் நீ என்ன ரேட் தெரியுமா? ஒரு விஷயம் லிப்ஸ்டிக் ரேட் தெரியுமா? நெயில் பாலிஷ் ரேட் தெரியுமா? ஃபேஷியல் ரேட் தெரியுமா? ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. எனக்கு வாத்தியார் பாடம் நடத்தினா புரியாது, டென்ஷன் ஆயிடுவேன். அதனால தான் நான் 8வதுலேயே பாதியோட நிறுத்திட்டேன். ஓகே, இங்கே நீங்கள் வந்து எங்களுக்கு பாடம் எடுத்து அப்போ கிளம்புங்க. நோ ப்ராப்ளம், நீங்கள் கிளம்புங்க. அதான் என் பொண்டாட்டி அட்டன் பண்ண சொல்கிறாள். சார் இங்கே நான் தான் சார் எக்ஸ்பிளைன் பண்ண, பணம் கட்டியிருக்கீங்களே, நாளைக்கு பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு கொஞ்சம் கூட ஆசை இல்லையா? இல்லை நீங்கள் காலம் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கணும்ன்றீங்களா? அவங்கள அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணும். அவங்கள அவங்க வந்து கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஒரு சந்தோஷம். பொண்டாட்டி நான் கஷ்டப்பட்டு உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? அதுதான் சார் உண்மை. ஒரு பிஸ்னஸ் மேன் நாளைக்கு பெரிய ஆள், இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய. அவங்க என்ன நினைக்கிறாங்க? தனியா ஒரு கார் உங்களுக்கு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும் சார் இந்த சமுதாயத்தில். அதுக்கு என்ன, நான் விட்டுருங்க, நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்த பேட்ச் வெயிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பிஸ்னஸ் தொழில் என்றால் என்ன, நம்ம வாழ்க்கையில் முன்னேற என்ன பண்ணணும் அப்படின்றத ரொம்ப யோசித்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே புரியும். பணம், பணம் தான் மூலதனம். அந்த பணத்தை எங்கேருந்து எடுப்போம்? தொழில் செய்து எடுப்போம், ஈட்டுவோம் அப்படின்ற எண்ணம் நமக்குள்ளே வரல. ஏன், நம்மளை வளர்த்ததே அப்படி தான். எங்க நான் வேலை செய்ய அடிமைத்தனமா இருக்கிறதே பழகிட்டோம். வேலை செய்யறது அடிமைத்தனம்ன்றீங்களா நீங்க? ஆமா சார். என்ன சார், நாளைக்கு நீங்க ஒரு பிசினஸ் மேன் ஆகலாம், மல்டி மில்லியனர் ஆகலாம், உலக பணக்காரர் பட்டியல கூட நீங்க வரலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? உழைப்பை சொந்த உழைப்பா போடணும். ஒரு ஆள் 100 ரூபாய் கட்டணுமா? அதை தான் சொல்றீங்க. சொந்த உழைப்பா போடணும் சார். இப்ப என்ன அடுத்த உழைப்பா போட்டுக்கிறோம்? நீங்க அடுத்தவனுக்காக உழைப்பு போடுறீங்க. அங்கதான் இந்த மாதிரி பாருங்க, அடுத்தவனுக்காக உழைப்பு போடுறீங்க. உன்னுடைய சொந்த உழைப்பினால் நீ எழுந்து நில். வாழ்க்கையில எந்திரிச்சு நில்லு. உட்காருங்க, நான் எத்தனை பேட்ச் அட்டன் பண்ணிட்டேன், இப்படி ஒரு பேட்ச் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். தேங்க் யூ. ஏன்னா இப்ப வாழ்க்கை ஒரு முடிவோட வந்திருக்கும். அதுக்காக தான் சொல்லுங்க. இப்போ நீங்க 100 ரூபாய் கட்டியிருக்கீங்க, கட்டியாச்சுங்க. அதான் கட்டியிருக்கீங்க இல்லையா? இப்ப நீங்க எல்லாருமே நாளைக்கு காலில் கோடீஸ்வரர், அவ்வளோதான். லட்சாதிபதி எல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஃபீல்டில் இங்கே வந்துட்டாவே அவங்க கோடீஸ்வரர். அதுதான் எங்களுடைய எண்ணமே. இந்த சமூகத்தில் அனைவரும் கோடீஸ்வரராக வாழ வேண்டும். நீங்கள் சொல்றத ஆறு பங்களா வீடு நகை நட்டோட. அதான் நீங்கள் சொல்றத ஏதாவது ஒரு கேனப்பையை நம்பலாம். ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கோம், நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சா கோடீஸ்வரன்றீங்களே, அது என்ன? சார் நான் ஒன்றே சொல்கிறேன், நான் சொல்லுகின்ற இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். நான் சொல்லிருக்கின்ற இந்த விஷயம் உங்களுக்கு ஒருவேளை செட் ஆகலை அப்படின்னா நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, செட் ஆகலை அப்புறம் அதுதான். அப்போ போயிடுங்க, எந்திரிச்சு. இல்லை 100 ரூபாய் கேட்காம அதுதான், அது கேட்குற வரைக்கும் பொறுமை வேணும். இந்த பொறுமை இல்லாதால் தான் நீ வீணாக போயின்னு இருக்க. இன்னைக்கு சோத்து மூட்டியை எடுத்துகிட்டு போயிடுங்க. சுற்றிட்டு இருக்கீங்களா? வாழ்க்கையில் மேம்பட 5 லட்சம் ரூபாய் கட்டுறீங்க. ஒருவேளை நான் சொல்லுகின்ற இது உங்களுக்கு நடக்கலன்னா 500,100 ரூபாய் நான் ரிட்டர்ன் பண்றேன். இப்பவே நிமிஷமே நான் ரிட்டர்ன் பண்றேன். இந்த அசூரன்ஸ் யாரா கொடுப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏமாத்துறவனா தான் இவ்வளவு தைரியமா சொல்லுவேன்னா. வெளியே போறதுக்குள்ள 5,100,000 ஏன் 200 தரேன். நீங்க வந்த டாக்ஸிக்கு அந்த காசு கூட நான் தரேன்.
என் கன்சர்ன் கொடுக்குதுன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் சார். நாங்கள் சொல்லுகின்ற அது உங்களுக்கு நடக்கவில்லை என்றால் முழு பணம் வாபஸ். எதே நீங்க வீட்டுல இருந்து கலந்து வந்த காசு உட்பட மத்தியானம் லஞ்ச் எதுனா ஒரு ஹோட்டல் சாப்பிட்டு போனா அதுக்கு நான் ரூபாய் தரேன் சார். 18,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், 5 லட்சத்தை எப்படி நம்ம இது பண்ண முடியும்? அதுதான் நீங்க என்ன பண்றீங்களோ தெரியாது. இமீடியட்டா நான் சொல்றது என்னன்னா, பணம் கட்டுறவங்க மட்டும் உள்ள உட்காருங்க, இல்ல பணம் ரெடி பண்ணா நீங்க அடுத்த பேட்சுக்கோ இல்ல அடுத்த நாளோ உங்க கிளம்பு. பணம்லாம் வேணா, 90 ரூபாய் தொலைஞ்சு போட்டோம், நம்ம இது 5 லட்சம் கட்டி இது ஆச்சுன்னா என்ன பிசினஸ் என்ன ஐடியான்னு சொல்லவே இன்னும். நான் சொல்றது கேளுங்க சார், ஒரு வேலை இல்லைன்னா வெளியே போறதுக்குள்ள அந்த 5 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் பண்றேன். இதுக்கு மேல என்ன சார் அசுரன் தர முடியும்? என்ன சார் வெளியே போகும்போது போகும்போது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், நான் சொல்லுவது நடக்கவில்லை என்றால் 5 லட்சம் ரூபாய் ரிட்டர்ன் பண்றேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பண்றதுக்குள்ள ஏய் நம்பர் சொல்லுங்க கேளு. உங்க ஐடியா அந்த நம்பர் தான். என் பர்த்டே தான் போடுவீங்க தெரியாது. புடிங்க. அஞ்சு விடுங்க டக்குனு. என்ன யோசிக்கிறீங்க? அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை நான் சொல்றேன். சீக்கிரம் ஒரு நிமிஷம் இரு, செஞ்சிட்டு இருக்கேன் கொளியோ. போ அஞ்சாச்சு போ. ஓகே. இப்போ எல்லாரும் 5 லட்சம் அனுப்பிட்டீங்களா? அனுப்பிச்சு சார். உங்க அப்படியே மொபைல்ல மட்டும் சும்மா காட்டுங்க சார், லைட்டை நான் பாத்துக்கிறேன். உங்க மேல டவுட்லாம் கிடையாது. ஓகே 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 ஓகே. உங்கள் எல்லாருமே பணம் போட்டிங்க. இப்போ நான் சொல்லிடுறேன் சார் என்னன்ட்டு. நாங்கள் கொடுக்குற ஒரு பொருளை 4 பொருளாக்கி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் டீலர் கொடுக்கலாம், ஏஜென்சி கொடுக்கலாம், அல்லது தெரு தெருவாக நீங்களே போய் விற்கலாம், இல்லை வீடு வீடாக போய் விற்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். வெறும் நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு மேலே கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் சார். அது அந்த பொருள் உங்களுக்கு நான் தர, அந்த மோனோபோலின்னு சொல்லுவாங்க இல்லையா, மூலதன பொருள், அதை நான் கொடுப்பேன். அதுலேருந்து 4 பொருள் நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் கேட்டிருந்தேன். ஒருவேளை நான் சொன்னது போய் அது ரெடி பண்ண முடியல அந்த மாதிரி 4 இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இமீடியட்டாக சொல்லுங்க சார், இது ரெடி பண்ண முடியாது போய் சொல்கிறீங்க அப்படின்னுங்க. இப்போவே இமீடியட்டாக நான் பணத்தை போடுறேன் சார். நீங்கள் போய் சொல்கிறீங்க சார், இப்போ குத்துறேன் சார், நான் கிளம்புறேன் சார். நானே கேட்காம கேட்டால் எப்படி? என்னென்ன நான் சொல்லலையே சொல்லுங்க இல்லைங்களா? அதான் சொல்கிறேன். அதான் அப்போ விட்டு போங்கன்னு சொல்கிறேன். போங்க சார், டென்ஷன் விட்டு போங்க, பணத்தை விட்டு போங்க சார். ஆஃபீஸ் போனோம் சார். அதுதான் கொஞ்சம் கேளுங்க, இந்த பொறுமை வேணாம், அந்த லேடிஸ் மாதிரி கொஞ்சம் பொறுமை வேணும். அதனால கெட்டு குட்டிச்சவரா போய் குட்டிச்சவரில் சார், அவங்க வாழ்க்கையில் முன்னேறணுன்ற நோக்கம், உயரிய நோக்கம் இருக்கு. இருங்க சார், அதனால சொல்லுங்க சார். இப்போ என்னன்னா, ஒரு குரூட் ஆயில் ஒரு பேரல் வாங்குறோம், யூஎஸ்லேயோ அல்லது ஆஸ்திரேலியாவிலையோ அல்லது ரஷ்யாவிலையோ நெதர்லாண்ட்லேயோ ஒரு பேரல் வாங்குறோம். அதுலேருந்து தேவையான ஃப்ளைட்டுக்கான பெட்ரோல் தயார் பண்ணுறோம், இன்னும் வண்டிக்கான பெட்ரோல் தயார் பண்ணுறோம், டீசல் தயார் பண்ணுறோம், கெரோசின் தயார் பண்ணுறோம், தார் பிச்சு கட்டி அதை தயார் பண்ணுறோம், குருடு ஆயில் பாம் ஆயில் அதை தயார் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 10 பொருள் மேலே வரும். அப்போ நீங்கள் சொன்னது போய், நீங்கள் கொடுக்குறதுலேருந்து 4 பொருள் தான் சொன்னீங்க. இதை நம்ம கொடுக்க போகிறதில்ல. பின்ன இதுக்கு 5,000 கோடி கட்டணும். கட்ட உங்களுக்கு வசதி இருக்கா? இது எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம். ஒரு பொருளில் பல பொருள் எடுக்கும் விதம் இது ஒன்று. அதே போல தான் நம்ம சொல்ல போகிறோம். அது எனக்கு தேவையில்லை சார். அது தேவையில்லை, கேட்டாலும் கொடுக்க முடியாது. அது வேணாம். 500 கோடி கட்டுவீங்களா? நான் வேணால் உடன்பாடு போடுறேன். ரஷ்ய பிரதமர் நமக்கு வேண்டப்பட்ட கம்பெனி. ஒண்ணு வேணாங்க. ரஷ்யால அந்த டீலிங் நான் சொல்றேன். ஒண்ணு வேணாங்க. இப்போ 5 லட்சத்துக்கு பஹ்ரைன்ல பேசலாமா? குவைத்ல சார், இங்க சவுதியில இங்க பேசுங்க சார். மன்னர் நமக்கு தெரிஞ்சவர் தான். நம்ம கம்பெனியோட டீலிங் இருக்கு எல்லாருக்கும். ஆனா அது உங்களுக்கான வேலை இல்லை. என்ன நீங்க அதை பண்ண முடியாது? நல்லா யோசிச்சு பாருமா. பெட்ரோல் எடுக்கிற மூஞ்சா என்ன சார்? பெட்ரோல் எடுத்து விற்கிறது சார், அதுக்கு நிறைய இருக்கு சார். எங்கிட்ட யோசிச்சு சொல்லுங்க. லேடி யோசிக்க மாட்டேன். நீ எல்லாமே இடத்துக்கு பேசுக்கா பேசிக்க. எங்க பணம் ஆபீஸ் பணம் சார், அப்படிதான் சார் பேசுறது. இருங்க, நான் தர பொருளை வச்சு வாங்கி நீங்க பண்ண போறீங்க. இருங்க சார், அவர் சொல்லட்டும் சார். ஒரு பொருள் தான் கொடுப்பேன், அதுல பல பொருள் ஆக்கி பாட்டில் அடைத்து 50 கிராம், 100 கிராம், 200 கிராம், 1/2 கிலோ வரைக்கும் பேக் பண்ணி சேல் பண்ண போறீங்க. அல்லது 50 ml, 100 ml, 200 ml, 250 ml, 500 ml வரைக்கும் போடலாம். 1 kg போடாதீங்க, பெருசாக போகாது சார். நீங்கள் இப்படி கை தட்டும் போது ஜால்ரா போடுற மாதிரியே தெரிஞ்சு சார். இப்படி இப்படி பண்ண நீங்கள் லைஃப் பிஸ்ட் ஏன் உங்களுக்கு இப்படியே தான் தோணுமா? இவருக்கு ஏமா இவை கட்டிங்க எப்படிமா வாழ்ற? ஆஃபீஸ் பணம் கட்டியிருக்கேன் சார். ஆஃபீஸ் பணம் தான் கட்டியிருக்கீங்க. நான் மட்டும் இல்லை, இல்லை நான் சொன்னேன், தரேன் சார். இப்போ நான் சொல்கிறேன், அந்த பொருளை விற்றவுடன் அனைவருக்கும் தேவைப்படும் பொருள் என்னது? அனைவரும் தினந்தோறும் பயன்படுத்தும் பொருள்.
அதாவது இந்த பொருளை எப்போ ரேராக யூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் அப்படி இல்லை. தினந்தோறும் எல்லோரும் பயன்படுத்தும் ஒரு பொருளை தான் நம்ம சேல் பண்ண போகிறோம். தேங்காய்ண்ணா தேங்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. தினமும் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ போய் அதுதான் அதுக்காக போய் அப்போ பணத்தை முடிக்கல. சார் சொல்ல விடுங்க சார், சொல்லுங்க சார். நான் சொல்கிறேன், அந்த ஐந்து பொருள் தயார் பண்ணும் ஒரே மூலப்பொருள் நான் தருகிறேன் சார். அஞ்சா நாலு தானே சொல்லியிருந்தீங்க? இல்ல நாலு தான் சார், அஞ்சுன்றது அந்த பொருளோடு சேர்த்து சொன்னேன். ஓ, மூலதன பொருளோடு. ஆமா, அப்போ அந்த பொருளை நான் கொடுத்த உடனே நீங்க தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கனா நாளைய கோட்டீஸ்வரர்கள். ஓகேவா? இதுதான் நீங்க பண்ண போறீங்க. ஓகே, எல்லா லைஃப் நல்லா போறீங்க சொல்றேன். இருங்க, நீங்க போற மாதிரி சொல்லி முடிக்கலையா? சொல்லிட்டு சொல்லலையா? இன்னும் சொல்லிடுறேன். இப்போ அதை வாங்கி எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய சிறியவர்கள் பெரியவர்கள், அது வந்து எப்படின்னா அந்த மூலதன பொருள் முதல்ல இருக்கிறது சிறியவர்கள் பயன்படுத்தலாம். ஒரே நிமிஷம், அதாவது பெரியவர்கள் யூஸ் பண்ணாத பொருளும் அதுல இருக்கு, அது குழந்தைகள் யூஸ் பண்றது. சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன். இந்த மோடி மஸ்தம் பண்றவங்க தான் கடைசி வரைக்கும் என்ன விஷயமே சொல்ல மாட்டாங்க. மக்கள் சூழ்ந்து இருக்க மக்கள் அப்படியே ஒரு மாயிலே கொண்டு அது மாதிரி நீங்க வந்து நாங்க கால் மணி நேரம் வாங்கியிருக்கேன் சார். சொல்லுங்க தீரும் வரை வாங்கணும். மூலதன பொருளை நீங்கள் எங்கிருந்தான் வாங்கணும்ன்றது அந்த 5 லட்சம் ரூபாய் செலவாகிற வரைக்கும், அதாவது மூலதன பொருள் வாங்கியே ஆகணும். அதுக்கப்புறம் வெளியே எங்கே நான் வாங்கிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம், நான் கேட்க மாட்டேன். நடுவில் திருப்பி ரீஃபண்ட் பண்ண மாட்டோம், திருப்பி கொடுக்க மாட்டோம். எதுக்காக கொடுக்க மாட்டோம் ஒரு தடவை சொல்லுங்க, எதுக்காக கொடுக்க மாட்டோம்ன்றோம். நீங்களே சொல்லுங்க, எதுக்காக கொடுக்க மாட்டோம்னா அந்த 5 லட்சம் ரூபாய் தீரும் வரை எங்க கிட்ட தான் வாங்கணும்ன்ற தான் ரூல்ஸ். ஆனால் பொய்யினா பணத்தை ரிட்டர்ன் பண்ண, பொய் என்றால் பணம் வாபஸ். சரி நீங்க சொல்லுங்க. நீங்கள் இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். எப்படி? பல கோடீஸ்வரர்கள் மத்தியில் உங்களுடைய பெயரும் வரப்போகிறது. பணத்தை வாங்கறதுக்கு மட்டும் எங்க கிட்ட வந்து பேசுறீங்க? கோடீஸ்வரர் வாங்கி லேடிஸ் அவங்க தான் கூட்டு வந்தாங்க. உங்களுக்கு தான் புத்தியே இல்லையா? சாரிங்க, ஒரு ஃப்ளோர் பேஸ் தப்பா ஒரு புத்தி இருக்கு, புத்தி இல்ல, அதுக்கு நீங்க சொல்ல கூடாது, அத நான் சொல்லுவேன், விடுங்க. இப்போ உங்க புத்தியை பயன்படுத்தி எவ்வளவு ஹார்ட் வர்க் போறீங்களோ அத்தனை கோடி வரும். சொல்லட்டுமா? சொல்லுங்க, பொருளை சொல்லுங்க. வெரி குட். ஐயோ, பேச்சுக்கு பேச்சு கோடி கோடின்றாரு. இப்போ நம்ம தர போற பொருள், அதுல இருந்து தயார் பண்ண போற பொருள் சொல்லுங்க. சீக்கிரம் நீங்க தான் சொல்லுங்க. பால். பால் தர போறோம், அதுல இருந்து நீங்க கெட்டு போனா தயிர் ஆக்கலாம், வெண்ணெய் ஆக்கலாம், நெய் ஆக்கலாம், மோர் ஆக்கலாம். இதை பேக் பண்ணி விற்கலாம், மோரும் விற்கலாம், தயிரும் விற்கலாம், பாலும் விற்கலாம், எல்லாமே விற்க முடியும். இது பாருங்க, குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலாம், நெய்யை வயதானவர்களுக்கு தரக்கூடாது. அதான் சொன்னேன், அது வயதானவர்களுக்கு கொடுக்க கூடாதும் இருக்கிறது. குழந்தைக்கு உக்காருங்க, உக்காருங்க, பால் எஞ்சிக்காதீங்க, உக்காருங்க, உக்காருங்க சார். இப்போ நீங்க டெய்லி இல்லை, டெய்லி நீங்க என்ன பண்றீங்க, 1000 ரூபாய் வீதம் பால் எங்கிட்ட வாங்கணும். அடுத்த வாரம் 2000 ரூபாய்க்கு வாங்கணும், 5 லட்சம் ரூபாய் கரையிற வரைக்கும் வாங்கணும். ஆமா, திடீர் நீங்க வந்து 500 லிட்டர் கொடுங்க சார்னா நான் தர முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஒரு கையெழுத்துக்கு திடீர்னு சார் எனக்கு 500 லிட்டர் நல்லா சேல்ஸ் ஆகுது கேட்டால் என்னால் தர முடியாது. ஏன்னா உடனே ஆர்டர் போட முடியாது. ஏன்னா எங்க கிட்ட இருக்கும் பசுமாடு ஒன்றும் கூட கிடையாது, வெளியே தான் வாங்கி தரணும். அவங்க கிட்ட திடீர்னு கடை கொடுப்பானா? கொஞ்சமாக அறிவு இருக்கு தவிர. அதனால நீங்கள் சடனாக வந்து சார் சார் நல்லா போகுது சேல்ஸ் ஆகும், 500 லிட்டர் கொடுங்கன்னா நான் சத்தியமாக தரமாட்டேங்க. நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தர முடியாது. எனக்கு இது இப்போ எனக்கு இது வேணாம்னா எனக்கு பணத்தை திருப்பி கொடுப்பீங்க? ஏன் வேணாம் எப்படி சொல்லுவீங்க? நான் சொன்னது அதில் வராதா? நான் கொடுக்குற பாலில் தயிர் வரலன்னா நான் ரிட்டர்ன் பண்ணுறேன், நெய் வரலன்னா ரிட்டர்ன் பண்ணுறேன். சொல்லுங்க, பால் வரலையா ரிட்டர்ன் பண்றேன், போர் வரலையா ரிட்டர்ன் பண்றேன்.
பால், நார்மல் பால்ல எல்லாமே இது நாலு வரும். தயிர், பா, மோர், வெண்ணெய், நெய்ன்னு வரும். அதான் அப்புறம் என்ன, நீங்களே சொல்றீங்க வரும். இதுக்கு எதுக்கு நீ 5 லட்சம் ரூபாய் வாங்கினீங்க? அதுதான் சொல்றேன், நான் கொடுக்கும் பொருள் வரவில்லை என்றால் பணம் வாபஸ். தெளிவா சொன்னேன் இல்லையா, வரவில்லை என்றால் பணம் வாபஸ். இப்ப வருமா வராதா? உங்க வீட்டுக்காரர் சொன்னார்லம்மா வரும்ன்ட்டு. வராம போ, நான் சொன்னேங்க. இஸ் எ ஃபேக்ட், இது உண்மை. இது ஏமாற்று வேலை கிடையாது. என்ன யாருதெல்லாம் கிடையாது? அதாவது சிலர்லாம் சொல்லிட்டு அது இருக்காது, மூலதனம் பொருள் வாங்கி போனோட ஆபீஸ் காலி பண்ணிட்டு போவான். நாங்க அப்படி இல்லை, பேட்ச் பேட்சா நடத்திருக்கோம். அடுத்த பேட்சுக்கும் ஆள் இருக்கு, போன பேட்ச். நாங்க பல கோடி சொல்லி உருவாக்குறோம். இது என்ன பிரச்சனைனாக்கா, சில டைம் ஆசைப்பட்டுவீங்க 1000 லட்சத்துக்கு திடீர்னு 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா சேர்த்துக்க மாட்டேன். கோடி கோடின்னு சொல்றப்பயே நினைச்சேன். அதுதான் இவர் நினைச்சிருக்கார். இவர் பணத்துல ஓடி கோடி கோடியா சம்பாதிக்க போறமே வழி பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ஆல் தி பெஸ்ட். இந்த அருமையான ஒரு விஷயம் உங்களுக்கு இறைவனால் அருளப்பட்டது. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு தோணுச்சு தெரியுமா, இங்க போகணும். தோணல, எவ்வளவு சண்டை. அதுதான் அந்த மனைவி மூலியமாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நான் அடுத்த பேட்ச் ஆளுகிட்ட பேசணும். நீங்க ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்புங்க. எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டு நீங்க ஒருவேளை வேற யாரும் அனுப்புறதா இருந்தா கமிஷன்லாம் தரமாட்டோம், டேரக்டாக அனுப்புங்க. போட்டி சரர்களை உருவாக்கும். 5 லட்சத்துக்கு பாலை வாங்கி 4 பொருளாக்கி என்னை எங்கே போய் விற்க சொல்ற? தெருவா போய் விற்க சொல்ற? அது உங்க ஸ்டோர், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இல்லை, டீலர் நீங்க கொடுத்துருங்க, ஏஜென்சி கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா பெரிய பெரிய மால் இருக்குங்களா, அங்க போயிட்டு உங்க மனைவி பேர் போட்ட லேபிளோ லேபிளோ பேர்லாம் லேபிள் பண்ணணும். பர்மிஷன் வாங்கணும். ஏன் அதெல்லாம் தேவையில்லை? அது அதெல்லாம் தேவையில்லை. லைசன்ஸ் வாங்கணும். இது இல்லாம ஏகப்பட்ட மால்ல ஏகப்பட்ட பால் வந்துகிட்டு இருக்கு, ஏகப்பட்ட நெய் வந்துகிட்டு இருக்கு, ஏகப்பட்ட வெண்ணெய் வந்துகிட்டு இருக்கு. அதுதான் சார் மனிதனுடைய திறமை. என்னுடைய நெய் மிக தரமானது. மற்றவனோட போட்டி இருக்கணும் சார். வாழ்க்கை என்னன்னா ஒரு போட்டி வேணும், வாழ்க்கையில ஒரு திறமை வேணும். அதை விட்டுருங்க, வாழ்க்கையில இது அதை விட்டுருங்க. பணம் கட்டிட்டோம், விட்டாச்சு. இப்ப திருப்பி வாங்க முடியுமா? முடியாதா? எங்க நான் சொல்ல முடியாது, முடியாதுன்னு சொல்லுவேனா? குடுத்துறீங்களா? கிளம்ப ஒரு 5 லட்சம் கூட கட்டுங்க, ஆனா தனிப்பட்ட நபருக்கு தான் தருவேன். இப்ப நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்றீங்கல்ல, கொடுங்க. இப்ப நான் ஆர்டர் போட்டாச்சு பாலுக்கு. இப்பதான் பேசும் போதே நீங்க கண்டிப்பா வாங்குவீங்கன்னு தெரியும். நான் எதுவுமே பண்ண முடியாது. அன்பார்ச்சுனேட்லி ஒரு கோட்டீஸ்வரன் வேணாம்னா கூட நாங்க விடுறது இல்லை. இந்த கோட்டீஸ்வரன் ஆக்கிதான் அனுப்புவோன்றதான் எங்க முடியும். அத்தை பேச்சு ரெடி பண்ணுமா? ரெடியா போங்க, போயிட்டு நான் ரெடி பண்ணிட்டு வரேன். நீங்க ஒரு 2 மினிட்ஸ் ரிலாக்ஸா உங்களுக்குள்ள பேசி என்னன்னா, நீங்க நேரடியா ஒரு ஆளாக்கு பால விக்கிறீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்ல 10 ரூபாய்னா டீலர் குத்தா நம்ம 8 ரூபாய் கொடுப்போம், அவரு 1 ரூபாய் லாபம், அதுக்கு அடுத்தது சப் டீலர் இப்படி போவோம். அதனால நீங்க தெருத்தருவா நீங்களே வித்தீங்கன்னா லாபம் அதிகமாக வரும். அதனால நீங்களே விற்பதுனால உங்க குடும்பத்தில் மொத்த பெரிய கூப்பிட்டு டின் டின் ஆகும் போது தெருத்தருவா வித்துங்க. அதுதான் கரெக்ட் சார். மாடி எப்போ வாங்குறாங்க சொல்லுங்க சார். வாய மூடுங்க. நான் எவ்வளோ சொன்னேன், தண்டம் தண்டம் லூசு. வயிற்று சோறு துண்டியா இல்லை வேற எதுனா துண்டியா? 100 ரூபாய் தாங்க கட்டுறேன், 100 ரூபாய் தான் கட்டுறேன். டப்புன்னு ஆபீஸ் பண்ண 5 லட்சம். நீ சொல்றத கேட்காததுக்கு எங்கடி விட்ட? வல்லு வல்லு வல்லுன்னு போய் தான் ஆகணும்னு லீவை போட்டு கூப்பிட்டு வந்த. முடிஞ்சு சார். என்ன முடிஞ்சு? முடி அதிகமாகிட்ட பிரயோஜனம் இல்லைங்க. உன்னெல்லாம் ஒரு மனுஷன். கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் பணம் சொல்றாருல விக்க சொல்லி. போய் தொலைங்க, போங்க. மாடு வாங்கல என்ன இருந்தாலு போம. 5 லட்சம் ஆபீஸ் போனோம். 10 மணிக்கு தானே போவீங்க, அதுக்குள்ள வித்துட்டு வந்துடலாம். இதுக்கப்புறம் ஆபீஸ் எங்க போறது? அவன் வேலை விட்டா தூக்கிடுவான் சார். கிளம்பு கிளம்புங்க, அடுத்த பேட்ச் வராங்க, போங்க. மீன் பண்ணி போங்க சார். வேற ஒண்ணுமே இல்ல. இவனை மாதிரி ஏமாத்துறவன் யார்? ஏமாத்துறது சொல்லாது, தயவு செஞ்சு பிளீஸ் புரிஞ்சுங்க. அடுத்த பேட்ச் கேட்டா மூடுங்க. இவனை மாதிரி ஏமாத்துறோம், பல விதமான போர்வையை போட்டு ஒவ்வொரு விதம் ஒரு ஒரே பேரை ஒரே பொருளை பல பொருளாக வச்சு பல பேரை வச்சு விற்பாங்க. நம்ம ஏமாந்து இது மாதிரி விளம்பரத்தை பார்த்து ஏமாறுறீங்க பாரு. உங்களை சொல்லணும் பா. அட்டை பேச்சா பா, போங்க. வாழ்க்கையில் ரொம்ப நல்லா வருவீங்கம்மா. நீங்கள்லாம் இந்த மாதிரி முயற்சிகள் நீங்கள் போங்க. மனிதனுடைய உயரிய நோக்கம் ஒருவருக்கு உதவி செய்வது, எனக்கு தெரிந்ததை மற்றவருக்கு சொல்லுவது. நாம் இந்த சமூகத்தில் எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற பல பொறுப்பு நமக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த பொறுப்பை சும்மா கொடுத்தா எப்படி கொடுக்க முடியும்? பால் எனக்கு எவனா ஃப்ரீயாக கொடுக்குறானா? நான் 6 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கு இவங்க விற்கிறேன், நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாரும் பால் வச்சுருக்காங்க, விற்க முடியலன்னாங்க. அதை வாங்கி விற்கிறதுக்கு நான் ஒரு உயிரின் நோக்கத்தோடு பண்ணேன். தயவு செஞ்சு இழிவுபடுத்தாதீங்க. யார் வேணாலும் 5 லட்சம் ரூபாய் கட்டலாம்,
அஞ்சு லட்சத்தி நூறுரூபா நூறுரூபான்னு பேசுகிறீங்களே, அடுத்த கோடி சொன்ன ஆகும்போது நானாக வாங்கிக்க போகிறேன், இல்லை எங்கிட்ட தர போகிறீங்களா? உங்கள் பால் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸ் ஆகணும்னா விளம்பரம் கொடுங்க டிவி டிவியாக போய். இது 5 லட்சம், அது ஒரு 2 லட்சம், 7 இன்னொரு விளம்பரம் 2 லட்சம், ஒரு 20-30 லட்சரூபா வச்சுன்னு வாங்க. பெரிய கோடி சொல்கிறாங்க, ஃப்ளைட்டே உங்களுக்கு இருக்குங்க. ஒரு விமானம் வாங்கும் அளவிற்கு தொழில்துறையை தொழிலை கற்றுக் கொடுப்பது தான் நாங்கள். அடுத்த பேட்சுக்கு உள்ளே வாங்க. ஆ வரேன் சார், வர வர வர.